வான்களை பூஜை செய்ய வேண்டும் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம் அவன் பாதத்தின் செருமீது தாங்குவேன் நான் மட்டுமல்ல கோபமே இல்லாத மனிதனை ஞானிகளும் பாராட்டுவார் அது போன்ற உயர்ந்த குணப்பண்பு எப்போது வரும்னா அது புண்ணியவான்களுக்கே உரியதாகும் புண்ணியவான்கள் பூஜை செய்ய வேண்டும் புண்ணியவான்களை பூஜை செய்ய வேண்டும் என்ன கேட்க வேண்டும் சனி நேரத்தில் வருகின்ற சின்னம் என்னை நரகத்தை தள்ளுது ஐயா அதிலிருந்து அடியேன் விடுபட நீ அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டால் அன்றி ஒருவனுக்கு அந்த சினம் மாறார் ஒன்று திடீரென்று வருகின்ற கோபம் அந்த கோபத்தை வெளுதிற்கு அவன்தான் சரி அந்த கோபமே வஞ்சனையாக கொடூர பழிவாங்கும் உணர்ச்சியாக மாறிவிடும் தினம் உடனே மறக்கக்கூடிய வல்லம் எனக்கு இல்லையே நன்றியை மறக்கிறேன் தீமையை என்னால் மறக்க முடியவில்லை அவன் செய்த தீமையை உடனே மறக்கக்கூடிய மன வலிமை எனக்கு தர வேண்டும் என்ன குற்றம் செய்தேனோ என்ன பாவம் செய்தேனோ அந்த உணர்வுகள் மென்மேலும் என்னை வாட்டுகிறது அவனை பார்க்கும் போதெல்லாம் பழிவாங்கும் உணர்ச்சி வந்தது இது ஜென்மத்தை கடைத்தேற்ற முடியாதே ஜென்மத்தை கடைத்தேற்ற முடியாத ஒரு பலகீனமாச்சே நீதான் எனக்கு அருள் செய்வன் மன்னிக்கும் மனப்பான்மை நான் மழுங்கலாக வேண்டும் அவன் மழுங்கல் என்று நான் பேர் எடுக்க வேண்டும் அதுக்கு நீதான் அருள் செய்யணும் கேட்டது அல்லது அந்த வாய்ப்பு எனக்கு அறிவு இல்லை என்றாலும் அந்த சகிப்புத்தன்மை அந்த பெருந்தன்மை அல்லது நல்ல உணர்வு இல்லை என்றாலும் என்னை நேருக்கு நேர் யாரும் என்னை இடராது இருக்க அருள் செய்யணும் அந்த பக்கம் எனக்கு இல்லை அந்த பக்கம் எனக்கு இல்லை என்பது நீயும் அறிவாயா நான் அறிவேன் ஆனால் என்னை யாரும் நேருக்கு நேர் என் மனம் புண்படி பேசாது இருக்க அருள் செய்யணும் அவன் பேசாது இருக்க அருள் செய்வன் நான் கேட்கின்றேன் நான் பிறமணம் புண்படாது பிறமணம் புண்படும்படி பேசாது இருக்க எனக்கு அருள் செய்யணும்னு கேட்கிறான் பிறமணம் நான் புண்பட பேசாது இருக்க வேண்டும் என்னால் அவன் மனநோகாது இருக்க வேண்டும் வேண்டுகொள்ளலாம் ஒரு மனிதன் ஜென்மத்தை கடைத்தேற்ற வேண்டும் என்றால் இந்த பண்புகள் வேண்டும் நான் பிற மனம் புண்படாது இருக்க பேச வேண்டும் அப்படி கேட்க வேண்டும் என் செயல் பிறர் பாவி என்று சொல்லாது இருக்க அருள் செய்ய வேண்டும் ஒரு வேண்டுகோள் ஆக இப்படி ஒன்றான கேட்டியே வர வேண்டும் ஒருவனை பாவியாக்குது கோபமா அல்லது பொறாமையா பொறாமை பற்றி அறிந்து கொள்ளுகின்ற அறிவே கல்வி அதான் கல்வி நம்மை அறியாத ஒரு நோய் பொறாமை அந்த பொறாமை பற்றி அறிகின்ற அறிவு எதுவோ அதான் கல்வி அது பற்றி அறியாவிட்டால் அது கல்லாமை அது கல்லாமை அந்த குணைக்கேடு இருக்குமேயானால் நிச்சயமாக நம்மை நரகத்து தள்ளிவிடும் அதிலிருந்து விடுபட வேண்டும் அதை பற்றி அறிவு கற்கின்ற கல்வி தான் கல்வி இல்லைனால் கல்லாமைனா அடுத்த இனம் கோபம் வன் சொற்களால் வரும் பேராசை பொருளாதாரத்தை பற்றி நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் இந்த பொருள் அநித்தியமானது மனசு சொல்ல வேண்டும் மற்றவன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இந்த பொருள் அநித்தியமானது அழியக்கூடியது இதை சேகரிப்பதற்கு நீ என்ன இவ்வளவு போராடுகிறாய் மனமே இதை சேகரிக்கவா போராடுகிறாய் பல கோடிக்கு அதிபதியாய் பல கோடிக்கு அதிபதியாய் இருந்தவன் நிலைமை என்ன ஆயிற்று ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க